என்னடா இது விருந்துக்கு வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இது ஒரு மினியேச்சர் குக்கிங்கோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 100th வீடியோவுக்கு நெருங்கிட்டே வரும். ஸோ திஸ் குட் பி எ ஸ்பெஷல் வீடியோ ஃபார் யூ கைஸ். இந்த 100th வீடியோவில் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங்னால இந்த மாதிரி சமைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். இதில் கொஞ்சம் தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம அன்னைக்கு ஸ்வீட் சமைச்சோம். இந்த அழியா விருந்தாளிகள் எல்லாருமே வந்தாங்க. பட் இன்னைக்கு காரணம் தானே, இவங்க எதுக்கு வந்தாங்க? உங்களுக்கு இன்னும் எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த டிஷ் வந்து இன்னும் ஹைலைட்டடா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் இடிச்ச கார்லிக்கை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தனியா தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோஸ்லாம் வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்டியான ஃபுட்டும் கிடைக்கும், ஆஸ் வெல் ஆஸ் ஹெல்தி கூட. ஆஹா, இதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது.
அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததும் இதில் வந்து புளி கரைசலை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. திரும்பிய ஒரு வாட்டி நல்லா கலக்கிடுங்க. சைடிஷோட மசாலாக்காக 4 பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா அடிச்சதோ அது கூட 1 க்ளோவ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பாரம்பரியமாக கையில் அடித்து சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்டு இம்ப்ரூவ் ஆகுறதுனால அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகி டேஸ்ட்டே இருக்காது அவ்வளோவா. பூண்டு நல்லா இடித்து முடித்ததும் அது கூட 1 தக்காளியால் 1 குட்டி சைஸ் தக்காளியை வந்து சேர்த்து அதுவும் நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு இடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது கூட 1 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்ஸ்க்காக. இது கூட 1 ஆனியனை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இடிக்கணும், ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். சைட் பை சைட் நம்ம வந்து குழம்பையும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதும் கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து அதுவும் நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க, அது வந்து நல்லா பொரியணும். அது கூட 1 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. பார்த்து என்ன தெரிக்கும், ஜாக்கிரதையா இருங்க. அதுல தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கு
அது கூட கொஞ்சம் வேக வெச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கசூரி மேத்தியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதல ஆவி வர போது. ஆவியா? அது ஒண்ணும் இல்ல गाइस, இதல வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி ஸ்மெல் வரிறதுக்காக பண்ண போறோம். இதல கொஞ்சம் கோல் வெச்சுக்கோங்க. ஒரு தட்டுல நல்லா சூடான கோலா இருக்கணும், அப்பதான் வந்து ஸ்மோக் வரும். இதல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் டக்குன் மூடி வெச்சிடுங்க. அதுல ஸ்மோக் இருக்கு இல்லையா, அது வந்து வெளிய போகாம பாத்துக்கோங்க. அது மூடி வெச்சு ஒரு 10 மினிட்ஸ் வெச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம பரிமாறிடலாம். தமிழர் பாரம்பரியம் படி முதல்ல உப்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறுகாய். அதுக்கப்புறம் நம்ம சமைச்ச தம் ஆலு அதையும் வெச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொரிச்ச அப்பளம். அதுக்கப்புறம் சாப்பாடு. இதெல்லாம் சாப்பிடறதுக்காக யார் வந்திருக்கான்னு தெரியுமா? நம்மளுடைய நூமா தான். எப்போ சாப்பிடுவோன்னு செம்ம எக்ஸைட்டடா இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பாடுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், அப்ப வந்து நல்ல மணமா இருக்கும். நம்ம சமைச்ச குழம்பு கிராமத்து ஸ்டைல் கார குழம்பு, அதை வந்து இப்போ பரிமாறிடலாம். பார்க்கவே எவ்வளோ செம்மையாக இருக்கு இல்லையா? இது வந்து கீரை குழம்பு, தண்டு கீரையில் செஞ்சது.
அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சுக்காக தயிர் தயிர் சாதத்தை வந்து சாப்பிடலாம். இது வந்து வீட்டில் செஞ்ச தயிர், இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அண்டில் திஸ் இஸ் தஞ்சம் அண்ட் அமீரா சைனிங் ஆஃப் வித் தி என்டையர் டீம் ஆஃப் பாரக் என்டர்டெயின்மென்ட். தேங்க்யூ.